ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில மாசாடு பங்குறை. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அது என்னன்னா எக் மசாலா. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம இதில் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. பொடி எண்ணெய் இருக்குன்னா ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சமாக வதக்கிக்கலாம். இப்போ ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் வந்து கேரட் வந்து பொடியை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் துருவிட்டு கூட சேர்த்துக்கோங்க. பீன்ஸும் வந்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் தண்ணியெலாம் விடணும்னு அவசியம் இல்லை. இப்போ லெட்டு போட்டு கவர் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து விட்டு விடலாம். இப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கலாம். காயெல்லாம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கிறதுனால இந்த காய் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ முட்டை சேர்த்துக்கலாம். நான் 5 முட்டை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நிறைய முட்டை சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லே வச்சு இதை கிளறி விட்டுக்கோங்க. இதில் வந்து கேரட் பீன்ஸ் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ குழந்தைங்களுக்கு பிடிக்காத காய்கறிகள் எவ்வளவோ இருக்குது. காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், கேபேஜ் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ரொம்ப பொடியாக சாப் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இதில் என்ன காய் இருக்குன்னு கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியாது, விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா உதிரி உதிரியாக வரட்டும், அது வரைக்கும் கிளறிக்கலாம். அடி பிடிக்காமல் கிளறிக்கோங்க. பாருங்கள் எல்லாம் நல்லா கிளறியாச்சு, நல்லா உதிரி உதிரியாக வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் போதும். இப்போ முட்டை மசாலா ரெடி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.